அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரியாலிட்டி ஜோன். இட்ஸ் மீ ஹுசேனா. முதல்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. விவசாயம் அப்படின்றது நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அக்ரிகல்ச்சர், விவசாயம் தான் நம்மளுடைய நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ அந்த அளவுக்கு விவசாயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமானது. ஸோ முன்னாடி உள்ள காலத்துலேருந்தே விவசாயம் தான் நம்மளுடைய மேஜரான தொழிலாக இருந்தது, அண்ட் இப்போவும் அதுதான் இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து விவசாயத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, ரைட்டா? ஸோ இந்த விவசாயம் அப்படின்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, பட் அதுக்கு வந்து கரெக்டான ஒரு நம்ம என்னது நம்மளுக்கு அதை பற்றி தெரிய மாட்டேங்குது. விவசாயம்னா என்ன, அதில் என்னெல்லாம் ப்ராசஸ் உண்டு, அது வந்து அதை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியறதில்ல. பட் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து இருக்குது, அது வந்து சில பேர் செலக்ட் பண்ணி படிப்பாங்க, பட் மோஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் அக்ரியோடைய பேசிக்கான விஷயங்கள், அக்ரியோடைய விவசாயத்தை பற்றி முக்கியமான விஷயங்கள், அதனால் வர்ற நன்மைகள், இது எதுவுமே நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து விவசாயத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ விவசாயத்தில் உள்ள அக்ரி 82 அப்படின்ற ப்ராடக்ட், ஓகே? ஸோ இந்த அக்ரி 82 ப்ராடக்டை பற்றி நான் டீப்பாக சொல்ல போகிறேன், ஓகே? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்ரி ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும், ஓகே? ஸோ இந்த வெஸ்டீஜோடைய அக்ரி 82, இந்த அக்ரி 82வை நம்ம வந்து ஒட்டும் பசை அல்லது ஒட்டும் திரவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஒட்டும் பசை அல்லது ஒட்டும் திரவம் அப்படின்னா என்னது? சில பேர் நினைப்பீங்க எனக்கு தமிழில் சொன்னால் புரியாது, இங்கிலீஷில் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், ஒட்டும் பசை அல்லது ஒட்டும் திரவம்னா என்ன அப்படின்னா, ஆக்டிவேட்டர் அல்லது ஸ்ப்ரெட்டர் அல்லது ஸ்டிமுலன். அதாவது ஆக்டிவேட்டர் அல்லது ஸ்ப்ரெட்டர் அல்லது ஸ்டிமுலன். ஸோ இப்படின்னா என்ன அப்படின்றத நான் கீழே சொல்கிறேன். ஸோ அதாவது எந்த ஒரு உரம், எந்த ஒரு உரமை நம்ம தாவரங்களுக்கு கொடுத்தாலும் அந்த உரத்தை வந்து முழுசாக நம்மக்கிட்ட தர்றதுக்கு வேண்டிய ஒர்க் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த அக்ரி 82 தான், ஓகேயா? ஸோ அதாவது இந்த ஒரு உரம் நம்ம அந்த தாவரத்துக்கு கொடுத்தா அந்த உரத்தை நம்ம அப்படியே நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவுறது தான் இந்த அக்ரி 82, ஓகேயா? ஸோ இது வந்து ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேயா? ஸோ ஆக்டிவேட்டர் அப்படின்னு எதுக்காக இந்த அக்ரி 82 சொல்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, எந்த ஒரு உரம், எந்த ஒரு உரத்தை நீங்கள் தாவரங்களுக்கு போட்டாலும், எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்லை எந்த ஒரு களைக்கொல்லி மருந்தையோ நீங்கள் தாவரங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா, அதுக்கு கூட இந்த அக்ரி 82வை தேவையான அளவு வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, இது வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுது, என்ன வேலை அதுக்கு செய்யுது அப்படின்னா, அந்த நீங்கள் போட்ட அந்த உரம் அல்லது அந்த பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்லை களைக்கொல்லி மருந்தையோ ஒர்க் பண்ணுறதுக்கு தூண்டுது, ஓகேயா? அதாவது அதை வேலை செய்கிறதுக்கு தூண்டுது. ஸோ அந்த வேலையை தான் நம்ம அக்ரி 82 பண்ணுது. என்ன வேலை பண்ணுது? நீங்கள் போட்ட உரம் அல்லது பூச்சிக்கொல்லி மருந்து அல்லது களைக்கொல்லி மருந்தை, அந்த மருந்து கூட இதை வந்து தேவையான அளவு போட்டிங்க அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பூச்சிக்கொல்லி மருந்தையோ இல்லை இந்த உரத்தையோ வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஓகேயா? ஸோ இதனால தான் நம்ம வெஸ்டீஜ் அக்ரி 82 வந்து ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஸ்ப்ரெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்ப்ரெட்டர்னா என்னது? பரவக்கூடியது அல்லது ஊடுருவக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸோ ஏன் அந்த அக்ரி 82 ஸ்ப்ரெட்டர்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் இருக்குது, அதாவது பரவக்கூடிய ஏஜென்ட் இருக்குது, ஓகேயா? ஸோ இது வந்து தாவரங்களுடைய, அதாவது எந்த ஒரு தாவரமாக இருந்தாலும் அந்த தாவரங்களுடைய எல்லா பார்ட்ஸ்லேயும் அது பரவுறதுக்கு உதவுது. எந்த ஒரு உரமாக இருந்தாலும் சரி, எதுனாலும் அது பரவுறதுக்கு நம்ம அக்ரி 82 வந்து உதவுது. ஸோ அதனால் வந்து இது ஸ்ப்ரெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நார்மலாக நம்ம ஒரு தாவரத்துக்கு ஸ்ப்ரே அடிக்கிறோம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பூச்சிக்கொல்லி மருந்தோ ஏதாவது நம்ம வந்து ஸ்ப்ரே அடிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து அந்த இலையுடைய மேற்புறத்தில் தான் படும், அதாவது அப்பர் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பர் சர்ஃபேஸில், அதாவது மேற்புறத்தில் தான் அந்த மருந்து எல்லாமே படும், ஓகேயா? மருந்தோ இல்லை டானிக்கோ இல்லை உரமோ ஏதோ வந்து அந்த மேர் சர்ஃபஸில் தான் படும். ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஒரு மழை பெஞ்சுது அப்படின்னா, அந்த அந்த மருந்துடைய 80% மட்டும்தான் அந்த தாவரங்களுக்கு போய் சேருது, மீதி உள்ள 20% போய் சேராது. இதே மாதிரி இப்போ ஒரு வெயில் அடிச்சு அப்படின்னா 85% போய் சேருது, ஸோ மீதி உள்ள 10% போய் சேராது. ஆனால் நம்ம அக்ரி 82 பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் இருக்குது, அதாவது பரவக்கூடிய ஏஜென்ட்டே இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு மேலே அடித்தோம் அப்படின்னா, ஒரு தாவரத்துக்கு மேலே அடித்தோம் அப்படின்னா அது மேலே மட்டும்தான் படுது, ஆனால் இதில் வந்து பரவக்கூடிய ஏஜென்ட் இருக்குது. ஸோ இது வந்து அந்த தாவரங்களுடைய எல்லா பகுதிகளிலும் எல்லா பார்ட்ஸ்லையும் வந்து பரவும், ஓகேயா? ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் காம்பாக இருக்கட்டும், இல்லை தண்டு பகுதியாக இருக்கட்டும்,
இருக்கட்டும் இல்லை வேர் பகுதியாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயும் படுறதுனால ஒரு இடத்துல மட்டும் பரவாமல் எல்லா இடத்துலையும் படுறதுனால இது வந்து 100% அங்கே சென்றடையுது, தாவரத்துக்கு சென்றடையுது. ஓகேயா? ஸோ அப்போ வந்து வளர்ச்சி வந்து இன்னும் அதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 80% விளைச்சல் கிடச்சிருக்கு அப்படின்னா இதில் 100% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் வந்து மேற்புறத்தில் மட்டும்தான் படுது, ஆனால் மருந்து படுது. ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எல்லா புறத்துலையும் படுது. ஸோ அதனால் வந்து இது 100% ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம Agri 82 வெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெட்டர் அப்படின்னா என்னத்தை, ஈரப்பதத்தை வந்து தக்க வைக்கிறது தான் நம்ம வெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நம்ம Agri 82 பொறுத்த வரைக்கும் இதில் அதிகமான வெட்டர் இது இருக்குது. ஓகே, அதாவது வெட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது அதிகமான ஈரப்பதத்தை தக்க வைக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, தாவரங்களுடைய வேர் முடிச்சுகளில் போயிட்டு இது வந்து ஈரப்பதத்தை தக்க வைக்குது. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வேர் முடிச்சுகளில் வந்து அந்த ஈரப்பதம் வந்து 7-10 வரைக்கும் அந்த ஈரப்பதத்தை அது தக்க வைக்குதான். ஸோ எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்களேன். ஸோ 7-10 வரைக்கும் அந்த ஈரப்பதம் வந்து அந்த தாவரங்களுடைய முடிச்சுகளில் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம அடிக்கடி இது பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாமே இங்கே வந்து என்ன சொல்ல, நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 7-10 யோசிச்சு பாருங்கள், 7-10 இது வந்து தக்க வைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம அடித்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் மேற்புறத்தில் மட்டும் படாமல் எல்லா இடத்துலையும் பரவுது. ஸோ அதனால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ்ன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் சொல்யூஷன், அதாவது சமநிலையான பரவல். அதாவது இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பரவும். ஓகே, ஸோ அந்த ஒரு இது வந்து நம்ம Agri 82 இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட், அதாவது உரம் அல்லது மருந்து. ஸோ இது எல்லாமே வந்து எல்லா பார்ட்ஸ், அந்த தாவரங்களுடைய எல்லா பார்ட்ஸ்லேயும் பரவுது. ஸோ அதனால் இதில் சமநிலையான பரவல் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து நம்ம Agri 82 உப்பு கூட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது உப்பு, நம்ம உப்புன்றது நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். உப்பு இல்லா சாப்பாடு குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ அதே மாதிரி தான் உப்பு வந்து நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். ஸோ உப்பு இல்லாமல் ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது, யாராலையும் முடியாது, ரைட்டா? ஸோ அதனால் உப்பு வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு உரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தாவரமாக இருந்தாலும் சரி, எதுக்குன்னாலும் நம்ம இந்த Agri 82 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ Agri 82 ஆட் பண்ணிக்கலாம். சரி, எந்த அளவு ஆட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொல்கிறேன், உப்பு நீங்கள் சாப்பிட்றீங்க, உப்பு வந்து குழம்புக்கோ இல்லை எதுக்கோ போடுறீங்க, கூட்டு பொரியலுக்கோ எதுக்கோ போடுறீங்க. ஸோ எந்த அளவு போடுவீங்க? தேவையான அளவு, ரைட்டா? ஸோ தேவையான அளவு தான் நம்ம போடுவோம். ஜாஸ்தியாகவும் போட மாட்டோம், ரொம்ப கம்மியாகவும் போட மாட்டோம், தேவையான அளவு போடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த Agri 82 நம்ம தேவையான அளவு தான் அதில் போடணும். ஓகேயா? ஸோ ஒரு தாவரத்துக்கு நீங்கள் போடுறீங்க, ஒரு உரத்துக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா தேவையான அளவு தான் இது வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த தேவையான அளவு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ பெஸ்டிசைட் ஒரு ஃபங்கிசைட்னா 10 ml/1 tank. அதுக்கப்புறம் ஃபர்டிலைசர், அது வந்து கிரானியூல்ஸ், அதாவது உருண்டு உருண்டியாக அப்படி இருந்தது அப்படின்னா 3 ml/kg. ஓகேயா? இது இரிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னா 200 ml/1 acre. 1 ஏக்கருக்கு 200 ml வச்சு நீங்கள் தெளிக்கலாம். இந்த ஹெர்பிசைட் அப்படின்னா 15 ml/1 tank. இதே இது ஃபர்டிலைசர் அப்படி லிக்விட் ஃபார்மில் இருந்து அப்படின்னா நம்ம வந்து 10 ml/1 tank. இந்த மாதிரி அந்த அளவுக்கு ஏற்ப நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த வீடியோலாம் ஃபுல்லாகவே Agri 82 பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் விவசாயத்துக்கான எக்கச்சக்க பொருட்கள், எக்கச்சக்க இது நம்ம இதில் இருக்குது. ஸோ அது நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றி நான் சொல்லுவேன். ஸோ இதில் Agri 82 பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இதில் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்குது. அது எல்லா இடத்துலையும் பரவுது, மேற்புறத்தில் மட்டும் பரவாமல் எல்லா இடத்துலையும் பரவுது. ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல் தான். ஈரப்பதம் 7-10 வரைக்கும் தக்க வைக்குது. ஸோ ரியலி இட்ஸ் எ கிரேட் திங், அப்படி தானே? ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் டவுன்லைன்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் Agri பற்றி நிறைய ப்ராடக்ட் பற்றி நிறைய இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் Agri பற்றி நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ thank you one and all present here. Wish you wealth.